ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க எஸ்கேயே பேசுறேன் இந்திய அரசையும் இந்திய சட்டங்களையும் ஏமாற்றிய தனியார் நிறுவனங்கள் சைனாவிலிருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய இறக்குமதியை அதிகரித்துவிட்ட தனியார் நிறுவனங்கள் இதனால் இந்திய இராணுவத்திற்கு ஆபத்தா இந்திய வியாபாரத்துக்கு ஆபத்தா அல்லது இந்திய பொருளாதாரத்திற்கே ஆபத்தா இது சைனா வேண்டுமென்றே இந்தியாவுக்கு எதிராக செய்யும் எக்கனாமிக்கல் வார் பொருளாதார போரா என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி இந்த போரில் வெற்றி பெற வேண்டுமானால் இந்தியா என்ன செய்ய வேண்டும் இந்திய மக்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி இந்தியாவுக்கு எதிராக போலி பிரச்சாரம் செய்வதற்காக சைனாவில் உள்ள தொழில்நுட்ப நிறுவனம் ஹுவாவை நிறுவனத்திற்கும் இங்கிலாந்து நாட்டில் இருக்கும் பிபிசி நிறுவனங்களுக்கும் இடையில் ஒரு பெரிய பண ஒப்பந்தம் நடந்ததாக ரகசியங்களும் ஆதாரங்களும் சென்ற வருடம் வெளிவந்தது அந்த ஆதாரங்களை நாம் நம்ம சேனலில் வெளியிட்டிருக்கோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தொடர்ந்து இந்தியாவில் உள்நாட்டு குழப்பங்களை உருவாக்கும் விதத்தில் பல போராட்டங்கள் குழப்பங்கள் தாக்குதல்கள் வன்முறைகள் அப்படின்னு பல தேவையில்லாத குழப்பங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் நடப்பது தற்போது வழக்கமாகிவிட்டது ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு புதிய சிக்கல் அதிலும் இந்த பிபிசி போன்ற நிறுவனங்கள் தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிரான பிரபகண்டா போலி பிரச்சாரங்களை செய்கிறது என்பது உலகத்தில் யாருமே மறுக்க முடியாத உண்மை முக்கியமாக ஜம்மு காஷ்மீர் போன்ற எல்லை பகுதி பற்றி ஏதாவது குழப்பத்தை இந்தியா மட்டுமல்ல மாறாக உலகம் முழுவதுமாக உருவாக்க இந்த நிறுவனங்கள் படாத பாடுபட்டது ரஷ்யா உக்ரைன் போரில் வெளிப்படையாக உக்ரைனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வதற்காகவும் ரஷ்யாவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யவும் முக்கியமாக மேற்கத்திய நாடுகளுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வதற்கு பிபிசி நிறுவனத்தில் ஒரு தனி குழு ஒரு விங் இருந்தது என்பது உண்மை முக்கியமாக போரிஸ் ஜான்சன் யூகே பிரதமராக இருந்த நேரத்தில் இந்த ஸ்டெல்த் திட்டங்கள் உச்சகட்டத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அதுபோலவே இந்தியாவின் மரியாதையை குறைக்கும் அளவிலும் ஆசிய கண்டத்தில் இந்தியா பற்றிய ஒரு எதிர்மறையான எண்ணம் வரவேண்டும் என்பதற்காகவே இந்த பிபிசி நிறுவனத்திற்கு சைனாவின் ஹுவாவே பணம் கொடுத்து அந்த போலி பிரச்சாரங்களை செய்ய கேட்டுக்கொண்டதற்கான ஆதாரங்கள் சென்றவரிடம் வெளிவந்தது இங்கிலாந்து நாட்டில் த ஸ்பெக்டேட்டர் அப்படின்னு ஒரு ஊடக நிறுவனம் இருக்கு பிபிசிக்கும் சைனாவின் ஹுவாவை நிறுவனத்திற்கும் நடந்த மணி டிரான்சாக்ஷன் அந்த பிக் டீல் ஒப்பந்தத்தை ஸ்பெக்டேட்டர் என்ற இந்த பிரிட்டிஷ் பப்ளிகேஷன் நிறுவனம் கண்டுபிடித்தது இந்த ஸ்பெக்டேட்டர் பப்ளிகேஷன் என்ற நிறுவனத்தில் ஸ்டீர் பைக் என்ற தனது ஐடென்டிட்டி வெளியிடாத ஆத்தர் ஒருவர் இருப்பதாகவும் அவர் தயாரித்த ஒரு ரிப்போர்ட்டில் பிபிசி நிறுவனத்தின் கடந்த இரண்டு மூன்று வருட செலவு கணக்குகளை அவர் எடுத்து பார்த்த பிறகு பிபிசியின் வருங்காலமே நிச்சயமற்றதாக ஆபத்தான நிலையில் புதிய ப்ராஜெக்ட் பிளானிங் எதுவுமே செய்ய முடியாத நிலையில் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத நிலை பிபிசியின் கட்டிட வசதிகளுக்கு வாடகை கொடுக்க முடியாத நிலையில் பிபிசியின் வருங்காலம் பெரிய கேள்விக்குறியாகிவிட்டதாக பிபிசியின் வருடாந்திர வரவு செலவு கணக்கை பார்த்து அவர் கண்டுபிடித்தார் அது மட்டுமல்ல இந்த நிலை பிபிசிக்கு வந்த காரணத்தால் இந்த வார் ஃபுட்டிங் ஜெனரேஷன் அதாவது ஒரு போர் மூண்ட காலத்தில் ஒரு சில கனெக்ஷனே இல்லாத நிறுவனங்களுடன் ஒரு சில ரகசியமான டீல்ஸ் இந்தியாவில் ஆப்ரேட் செய்யக்கூடிய சைனீஸ் நிறுவனங்கள் செய்துள்ளது அதில் இரண்டு முக்கியமான நிறுவனங்கள் தான் சைனாவின் தொழில்நுட்ப நிறுவனங்களான ஹுவாவை மற்றும் ஜி நிறுவனம் இந்த ஹுவாவை நிறுவனம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் அமெரிக்காவால் தடை செய்யப்பட்டது அமெரிக்காவுக்குள்ளேயே அதன் பிறகு தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட காரணங்களுக்காக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இங்கிலாந்து நாட்டின் ஃபைவ் ஜி நெட்ஒர்க்கில் இருந்து ஹுவாவை நிறுவனம் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டது இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் கோத்ரா கலவரத்தில் அப்போதைய குஜராத் சிஎம் இருந்த நமது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அவருடைய பங்கு பற்றி பிவிசி நிறுவனம் போன வருடம் இந்தியா த மோடி கொஷின் என்ற டாக்குமெண்டரி படத்தை இரண்டு பாகங்களாக வெளியிட்டது ஞாபகம் இருக்கா இது தொடர்பாக பிபிசி இந்தியாவில் பெரிய சர்ச்சையில் சிக்கியது பிபிசியின் ஆவணப்படத்தை இந்திய அரசு விமர்சித்தது இந்தியாவின் வெளியுறவு அமைச்சகம் இது ஆதாரங்களே இல்லாத போலி பிரச்சாரம் என்ற அறிக்கையை வெளியிட்டது பிபிசியின் அந்த வீடியோக்களுக்கு இந்தியாவில் தடை விதிக்கப்பட்டது ஆனால் தடை விதிக்கப்படுவதற்கு முன்பே அது பலராலும் டவுன்லோட் செய்யப்பட்டு அது பொலிட்டிக்கல் கேம்பெயின் போன்ற விஷயங்களுக்கு ஒரு பெரிய ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டது அது மட்டுமல்ல இந்தியாவில் மகேஷ் ஜெத்மலானி மற்றும் உச்ச நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் என இந்தியாவின் மிக முக்கியமான நபர்கள் கூட பிபிசியின் இந்த அண்டர் டீலிங்ஸை கண்டுபிடித்து உண்மை நிலவரங்களை வெளியிட்டார்கள் மகேஷ் ஜெத்மலானி மற்றும் உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் என இரண்டு பேருமே பிபிசி அதனுடைய வெளிநாட்டு பத்திரிகை அலுவலகங்களை நடத்துவதற்கு அவர்களுக்கு தேவையான படத்தை சைனாவிடம் அதாவது சைனாவின் தொழில்நுட்ப நிறுவனமான குவாவை நிறுவனத்திடமிருந்து வாங்கியதற்கான ஆதாரங்களை வெளியிட்டார்கள் அப்படி சொன்னது தான் உண்டு அதற்கும் ஒரு பெரிய சர்ச்சை கிளம்பியது நம்ம நாட்டில் ஏன்னா இந்தியாவில் பிபிசி கிட்ட பணம் வாங்குகிற குரூப்ஸும் அதிகமாக இருக்குது அவனே யாருக்கிட்டேயோ வாங்குகிறான் பணம் அதை வாங்குறதுக்கு இங்கேயும் ஆட்கள் இருக்காங்க பாருங்க அதுதான் பெரிய கொடுமை மடியும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்பீங்க பிபிசியை இந்தியாவுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு ஏன்னா பிபிசி நிறுவனத்தை தொடர்ந்து நடத்த வேண்டுமானால் அதற்கு தேவைப்படும் பணம் எந்த ஒரு தொழில் ரீதியாகவும் வருவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பே இல்லை அந்த நிறுவனம் ரொம்பவும் நஷ்டகரமான நிலையில் ஓடக்கூடிய ஒரு நிறுவனம் எனவேதான் அவர்கள் சைனா அரசுடன் இணைக்கப்பட்ட ஹுவாவை நிறுவனத்திடமிருந்து பணத்தை எடுத்து சைனாவின் ஹிடன் அஜெண்டா சைனா கொடுத்த பணத்துக்கு இணையான பிரச்சாரம் செய்ய வேண்டிய கட்டாயம் இந்த நிறுவனத்துக்கு இருக்கு சைனாவுடைய எதிரி யாரு இந்தியா இது ஒரு சிம்பிள் பண பிரச்சார ஒப்பந்தம் யாருக்கு எப்படிப்பட்ட ஒரு தேவை இருந்தாலும் பிபிசிக்கு பணம் கொடுத்தால் போதும் உடனடியாக அது பிரச்சாரம் வழியாக நடக்கும் இந்தியாவின் ஜம்மு காஷ்மீரை நமது நாட்டின் ஒரு பகுதியாக காட்டாமல் வேண்டுமென்றே தவறான இந்திய வரைபடங்களை மேப் போன்றவற்றை காட்டுவது பிபிசியின் தொடர்ச்சியான வழக்கமாக இருந்தது இதை யாருன்னு நீங்க யோசிக்கிறீங்களா இது சைனாவால் பிபிசிக்கு கொடுக்கப்படும் பணத்திற்காக செய்யப்படும் பிரச்சாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை ஜம்மு காஷ்மீரின் தவறான இந்திய வரைபடத்தை வெளியிட்டது மட்டுமல்லாமல் இந்திய அரசாங்கத்திடம் மன்னிப்பு கேட்ட பிறகுதான் அந்த வரைபடத்தை சரி செய்து இருந்தாலும் கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக இந்தியாவுக்கு எதிரான தவறான தகவல்களை பரப்பிய ஒரு நீண்ட வரலாறு பிபிசிக்கு உண்டு ஆனால் குவாவை நிறுவனத்துடன் இந்த ரகசிய பண டீல் செய்த பிறகுதான் சைனாவின் உய்கூர் சிறுபான்மை மக்களை குறிவைத்து டார்ச்சர் செய்யக்கூடிய எல்லா திட்டங்களுக்கும் பிபிசி உதவியதாக இந்த ஸ்பெக்டேட்டர் பப்ளிகேஷன் நிறுவனம் கண்டுபிடித்தது இன்னும் கூட தொடர்ந்து பிபிசி தனது வெளிநாட்டு நிறுவனங்களை நடத்த அந்த நிறுவனங்களுக்கு பணம் கொடுப்பதற்காக ஹுவாவை நிறுவனம் தான் இன்னும் கூட பணம் கொடுக்கிறது முதலில் உய்க்கூர் முகாம்களில் அந்த மக்களுக்கு செய்யப்படும் கொடுமைகளை முதலில் பிபிசி கண்டுபிடித்தது அதனை அறிந்த சைனா ஹுவாவை நிறுவனம் வழியாக அந்த ஆதாரங்களையும் பணம் கொடுத்து வாங்கிவிட்டு தொடர்ந்து பிபிசியை அடிமைப்படுத்த ஆரம்பித்தது அது மட்டுமல்ல நீங்களே நல்லா பாருங்கள் பிபிசியில் வரக்கூடிய ஹுவாவை விளம்பரங்களை ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க ஹுவாவை நிறுவனம் கல்வியின் புதிய எல்லை கல்வியின் இடைவெளியை நிரப்பும் மிராக்கள் பிரகாசமான இளம் மனங்களை டிஜிட்டல் எதிர்காலத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய நிறுவனம் அப்படி இப்படின்னு பெருமை அளித்துக் கொள்ளக்கூடிய விளம்பரங்களை பிபிசி நிறுவனம் மிக சொபிஸ்டிகேட்டட் நிறுவனமாக இந்த ஹுவாவை நிறுவனத்தை காட்டக்கூடிய விளம்பரங்கள் உண்மையிலேயே அது ஒரு பெரிய நிறுவனம் தான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் நீங்க பாருங்க ஜெர்மனி அடுத்த ஐந்து வருடங்களுக்கு ஹுவாவே மற்றும் ஜிடிஇ நிறுவனங்களின் எக்யூப்மெண்ட்ஸ் நெட்வொர்க் ஜெர்மனி நாடு முழுவதுமாக அவர்களின் ஃபைவ் ஜி நெட்வொர்க்கில் எங்குமே பயன்படுத்தக்கூடாது என்ற தடையை ஜெர்மனி நாடு இன்று அறிமுகப்படுத்தியுள்ளது இதை இந்தியா எத்தனை வருடங்களுக்கு முன்போ செய்துவிட்டது இது டேட்டாவை திருடக்கூடியது பல நாடுகளின் டிஃபென்ஸ் செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட ரகசியங்களை திருடக்கூடியது ஸ்பை செய்யக்கூடியது சைபர் அட்டாக் செய்வதற்காக ஹார்ட்வேர் மற்றும் டெலிபோன் எக்யூப்மெண்ட்டுகளை ஹேக் செய்யக்கூடியதுன்னு முறைப்படி இந்த நிறுவனம் பற்றி விளம்பரங்கள் இருக்கணும் உலக அளவில் ஆனால் பிபிசி செய்வது சொல்வது எல்லாமே எதிர்மறையாக இருக்கு யுனெஸ்கோ அளவுக்கு ஹுவாவை நிறுவனத்தை இந்த பிபிசி கம்பேர் செய்யுது யுனெஸ்கோவும் ஹுவாவை நிறுவனமும் டிஜிட்டல் துறையில் இருக்கும் குறைபாட்டை சரி செய்ய போராடுகிறார்கள் அப்படிங்கிற விளம்பரங்களும் பிரச்சாரங்களும் இந்த பிபிசியால் செய்யப்படுது யாருக்கெல்லாம் கனெக்ஷன் இருக்கு அதுவும் நம்ம நாட்டுக்குள்ளேயே இவங்க என்ன செய்யறாங்க பாத்தீங்களா ஆனால் இந்த செய்திகளும் வீடியோக்களும் பத்திரிகை செய்திகளும் இங்கிலாந்து நாட்டில் காட்டப்படுவதில்லை உலகில் மற்ற நாடுகளில் மட்டுமே காட்டப்படுகிறது அந்த நாட்டிலிருந்து வந்த நிறுவனம் ஆனால் அவன் செய்கிறது எதுவுமே அந்த நாட்டில் செய்யப்படுறது கிடையாது ஏன்னா அதற்கான லைசன்ஸ் பிபிசிக்கு இங்கிலாந்து நாட்டில் கிடையாது என்று சொல்லப்படுகிறது இங்கிலாந்துக்கு வெளியே பிபிசியின் சர்வதேச செய்தி மற்றும் விளையாட்டு வலைத்தளமான பிபிசி டாட் காம் விளம்பரங்கள் அனைத்துமே கோவாவை நிறுவனத்தால் ஃபண்ட் செய்யப்பட்டு நடத்தப்படுகிறது இந்த ஸ்பெக்டேட்டர் நிறுவனம் செய்த ஆய்வுகளில் பிபிசிக்கும் சைனாவின் மற்ற பல நிறுவனங்களுக்கும் இப்படி கனெக்ஷன் இருப்பதாகவும் அந்த நிறுவனங்களும் இப்படி பணம் கொடுப்பதாக கண்டுபிடித்துள்ளது பல நாடுகளில் வாய்ஸ் ரெக்கார்டிங்ஸ் மானிட்டரிங் டிடென்ஷன் சென்டர்ஸ் ட்ராக்கிங் பொலிட்டிக்கல் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போலீஸ் சர்வைலன்ஸ் போன்ற டேட்டாவை அந்தந்த நாடுகளில் ஊடக பிரான்ச் என்ற பிம்பத்தின் பின்னால் இருந்து கலெக்ட் செய்து சைனாவுக்கு பிபிசி கொடுப்பதாக ஹுவாவை நிறுவனம் கொடுப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த ஹுவாவை மற்றும் ஜிடிஇ நிறுவனங்களுக்கு இந்தியாவில் தடை போடப்பட்டு பல வருடங்கள் ஆகிவிட்டது ஆனால் இந்த நிறுவனங்கள் இந்த தடைகளை மீறி எப்படி இந்தியாவின் அரசு இந்தியாவின் மக்கள் அப்படின்னு எல்லாரையுமே ஏமாற்றி இருக்கு நம்ம மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் எவ்வளவு முயற்சிகளை செய்த பிறகும் கூட இவர்கள் பல குறுக்கு பாதை குறுக்கு வழியாக இவர்களுடைய ப்ராடக்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் நெட்ஒர்க் போன்றவற்றை மக்களையும் நம்ம மொத்த தொழில் முறையையே ஏமாற்றி வியாபாரம் செய்துள்ளார்கள் இந்தியாவின் மேக் இன் இந்தியா திட்டம் ஆல்மோஸ்ட் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலேயே தொடங்கப்பட்டது இது பெரிய அளவில் இன்று வெற்றி பெற்றுள்ளது அதற்கு இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய உள்நாட்டு சிறிய சிறிய நிறுவனங்கள் தான் காரணம் ஆனாலும் இந்தியா இன்னும் கூட மொத்த சைனாவையே இறக்குமதி செய்யுது அப்படின்னு சொல்லலாம் நீங்களே பாருங்கள் பைலேட்ரல் ட்ரேட் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா தற்போது இறக்குமதி செய்யப்படுவது மட்டுமே பில்லியன் டாலர் ஆனால் இந்தியா சைனாவுக்கு ஏற்றுமதி செய்வது வெறும் பதினாறு பில்லியன் டாலர் இரண்டு வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் அமெரிக்கா தான் இந்தியாவின் மிகப்பெரிய ட்ரேட் பார்ட்னர் முக்கியமாக கேல்வான் மோதலுக்கு பிறகு அமெரிக்கா இந்தியாவின் நம்பர் ஒன் ட்ரேட் பார்ட்னராக மாறியது ஆனால் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சைனா மீண்டும் இந்தியாவின் நம்பர் ட்ரேட் பார்ட்னராக மாறிவிட்டது இந்த பில்லியன் டாலர் இறக்குமதியில் வெறும் டெலிகாம் அண்ட் ஸ்மார்ட் போன்ஸ் அதனுடைய பார்ட்ஸ் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது மொத்த உலகத்திலிருந்து இந்தியாவுக்கு அல்மோஸ்ட் பத்து பில்லியன் டாலருக்கும் அதிகமாக டெலிகாம் அண்ட் ஸ்மார்ட் போன் பார்ட்ஸ் இறக்குமதி செய்யப்படுகிறது இதில் ஃபோர் பாயிண்ட் டூ பில்லியன் டாலர் இறக்குமதி என்பது அல்மோஸ்ட் ஃபார்ட்டி ஃபோர் பெர்சென்ட் அது மட்டுமல்ல இன்னும் கூட இந்தியாவின் செவன்டி செவன் பெர்சன்டேஜ் லேப்டாப்ஸ் அண்ட் பிசிஸ் சைனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுது வாய் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில் இன்னும் கூட எயிட்டி ஃபைவ் பில்லியன் டாலர் வியாபார இடைவெளி இருக்கு கேப் இருக்கு ட்ரேட் டிஃபிசிட் இருக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் சைனாவின் இறக்குமதியை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காகவே டிஜிடிஆர் என்று சொல்லப்படக்கூடிய டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ட்ரேட் ரெமெடிஸ் என்ற அமைப்பு இந்தியாவில் உருவாக்கப்பட்டது இந்த அமைப்பின் முக்கியமான பணி இந்தியாவில் உள்நாட்டு நிறுவனங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கலாம் அதிகமாக்கலாம் என்பதற்காக உருவாக்கப்பட்டது அது மட்டுமல்ல உள்நாட்டு நிறுவனங்கள் தடை செய்யப்பட்ட சைனீஸ் பொருட்களை தயாரிக்கவோ பயன்படுத்தவோ விற்கவோ செய்யக்கூடாது என்பதை இந்த நிறுவனம் கண்ட்ரோல் செய்ய வேண்டும் ஆனால் இன்னும் கூட பன்னிரண்டு முதல் இருபது பெரிய பெரிய இந்திய நிறுவனங்கள் சைனாவின் பொருட்களை இந்தியாவில் தயாரிப்பதும் விற்பனை செய்வதும் போன்ற வேலைகளை அதிகமாக செய்கிறது இன்னும் கூட இந்தியாவின் பிக் பிளேயர்ஸ் என்று சொல்லக்கூடிய பெரிய பெரிய இந்திய நிறுவனங்கள் சைனாவின் தொழில்நுட்பங்களை இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யுது இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் இந்தியாவின் கட்டுப்பாட்டை தடைகளை மீறி முக்கியமாக இந்த டிஜிடிஆர் அமைப்பின் சட்டத்திட்டங்களை மீறி இறக்குமதி செய்யுது இதனால் அதிகமாக பாதிக்கப்படுவது ஸ்மால் பிளேயர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்தியாவின் சின்ன சின்ன நிறுவனங்கள் சிம்பிள் மை டிஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவில் திடீர்னு சோலார் பவர் நிறுவனங்கள் சிறிய சிறிய நிறுவனங்கள் திடீர்னு அதிகமாகிவிட்டது அப்படின்னு நம்ம பேசுறோம் இது இந்தியாவின் திடீர் வளர்ச்சியை காட்டுதுன்னு கூட பேசுதோ ஆனா இந்த நிறுவனங்களால் பயன்படுத்தப்படக்கூடிய சோலார் பேனல்ஸ் இந்தியாவுக்குள்ளேயே இருக்கும் பெரிய பெரிய நிறுவனங்களிடம் இருந்து இந்த சின்ன சின்ன நிறுவனங்கள் வாங்குது ஆனா இதில் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சோலார் பேனல்ஸுகளை இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் சைனாவிடம் இருந்து இறக்குமதி செய்கிறது இன்னைக்கு மொத்த ஐரோப்பிய நாடுகளுமே சைனா இறக்குமதிக்கு அதிக வரி போட்டாச்சு அமெரிக்கா அதிக வரி போட்டாச்சு ஜெர்மனி இப்படி பல பொருட்களை பேன் பண்ணியாச்சு இப்படி அதிகமான வரி போடும்போது போது சைனாவிடம் இருந்து அதிகமான இறக்குமதி செய்யும் இந்திய உள்நாட்டு நிறுவனங்களுக்கு உற்பத்தி செலவு அதிகமாகும் அப்பத்தான் இந்த உள்நாட்டு நிறுவனங்கள் இந்த சைனா பொருட்களை

வரி விதிக்கும்போது அவனுடைய உற்பத்தி செலவு ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும் அப்படி அதிகமாகும் போது அங்கேருந்து வாங்குறதுக்கு பதிலாக இங்கேயே அதை உற்பத்தி செஞ்சு குறைந்த வரி விகிதத்தில் இங்கேயே அதை உற்பத்தி செய்து சின்ன சின்ன நிறுவனங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டு இந்திய பெரிய நிறுவனங்களுக்கு வரும் அதனால தான் இன்று ஜெர்மனி செஞ்ச மாதிரி மேற்கத்திய நாடுகள் செஞ்ச மாதிரி முக்கியமாக அமெரிக்கா மிக அதிகமான அளவில் இறக்குமதி வரியை போட்டது மாதிரி இந்தியாவும் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவில் எந்த ஒரு சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் நிறுவனங்களுமே இருக்கக்கூடாது இந்தியா ஃபோர் ஜி நெட்ஒர்க்காக இருக்கட்டும் ஃபைவ் ஜி நெட்ஒர்க்காக இருக்கட்டும் அந்த நெட்ஒர்க்குக்கு எந்த சைனீஸ் நிறுவனங்களுக்குமே ஆக்சஸ் இருக்கக்கூடாது இதில் சைனாக்கார இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறான்னா இந்தியா போகிற நாடுகளில் நேரடியாக சைனீஸ் நிறுவனங்கள் நுழைய முடியாது அப்படிங்கிற சூழல் வரும்போது அந்த சைனீஸ் நிறுவனங்கள் சைனாவில் இருந்து கொண்டு மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய நிறுவனங்களில் இன்வெஸ்ட் பண்ணி அதை வாங்கி அந்த நிறுவனங்கள் இந்தியாவில் வியாபாரம் செய்ய வர்ற மாதிரி காட்டிக்கிறது இவ்வளோ பெரிய மேல் பிராக்டிஸ் பண்ணுறான் பார்த்தீங்களா பெரிய பெரிய ஃப்ராட் வேலையெல்லாம் இந்த சைனாக்காரன் பொதுவாகவே காலம் காலமாக செய்கிறான் இதை நம்ம நிறுவனங்களும் சரி நம்ம மக்களும் சரி பெரிய அளவில் ரொம்ப சீக்கிரமாக உணர்றது கிடையாது அதற்கான பப்ளிக் அவேர்னஸ் கிடையாது இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அவேர்னஸ் கிடையாது அதனால் நீங்கள் பொதுவாகவே இப்படிப்பட்ட செய்திகளை பார்க்கும்போது இப்படிப்பட்ட விஷயங்களை நேராக பார்க்கும்போது கேட்கும்போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் புரியாதவங்களுக்கு உடனடியாக அதை விளக்கி சொல்லிக் கொடுக்கும் சைனா வந்து இந்தியாவை ஒரு எக்கனாமிக்கல் காலனைசேஷன் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறான் அதுக்கு எப்போவுமே அனுமதிக்கக்கூடாது நான் இப்போ சொல்கிறேன் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் நூற்றி பதினெட்டு பில்லியன் டாலர் இறக்குமதி என்பது இன்னைக்கு அமெரிக்கா எப்படி மொத்தமாக சைனாவை நம்பியிருக்கோ டிஷ்யூ பேப்பருக்கு சைனாவை இருக்கு அவனுடைய நாட்டு தேசிய கொடிக்கே அறுபது பர்சன்டேஜுக்கும் அதிகமாக சைனாவை தான் நம்பியிருக்கு இந்த நிலைமை வந்து நம்ம நாட்டுக்கு வரவே கூடாது இந்த நூற்றி பதினெட்டு பில்லியன் டாலர் இறக்குமதி என்பது குறைந்து 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 ஜீரோ ஆகணும்னு சொல்லலை நம்மளால் எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ட்ரம்ப் ஷூட்டிங் கேஸ் அது எவனோ ஒரு கிருக்க வந்து பைத்தியக்காரன் தெரியாமல் ஷூட் பண்ணியிருக்கிறான் அது பைடன் திட்டமா அப்படிங்கிற கேள்வி பல வகையில் இருக்குது இஸ்ரேல் போர் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது தாக்கிக்கிட்டே தான் இருக்காங்க சீஸ்பயருக்கு ஒத்துக்கலை ஹாஸ்டேஜ் டீல் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவில் இஸ்ரேல் தாக்குதல் நடந்துக்கிட்டுருக்கு எஸ்பல்லா தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்கு ரஷ்யா உக்ரைன் போர் ரொம்பவும் அதிகமான மு முறையில் சூடு பிடிச்சிட்ருக்கு ரஷ்யா போலந்தையே அடுத்தது குறிவைக்குமோ அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு சரியா இதில் அதிகமான விஷயங்கள் அமெரிக்காவின் எலெக்ஷன் நவம்பர் மாதத்தில் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்னும் அதிகமாக சூடு பிடிக்கும் மைடியோ ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இப்போதைக்கு இந்த இந்தியா சைனா விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லையில் மட்டும் இல்லை பொருளாதார முறையில் சரியா சைபர் அட்டாக் முறையில் ஸ்பேஸ் வார் முறையில் எல்லா விஷயங்கள்லையுமே இந்தியா சைனா கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் சரியா தேங்க்யூ ஸோ மச் மடி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல் அண்ட் டில் கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல்வேஸ் ஏ ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யூர் பேரண்ட்ஸ் அட்யூர் ஹோம் உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்லேயே வச்சு நல்லா சந்தோஷமாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ